அப்போஸ்தலர் நடபடிகள் 13வது அதிகாரத்தில் 39வது வசனத்தில் ஆக்ஸ் சாப்டர் 13:39 மோசேயின் நியாய பிரமாணத்தினாலே நீங்கள் எவைகளில் நின்று விடுதலையாகி நீதிமான்களாக்கப்பட கூடாதிருந்ததோ விசுவாசிக்கிறவன் எவனும் அவைகளில் நின்று இவராலே விடுதலையாகி நீதிமான் ஆக்கப்படுகிறான் என்றும் உங்களுக்கு தெரிந்திருக்க கடவது. எவைகளில் நின்று நீங்கள் விடுதலையாகி நீதிமான்களாக படக்கூடாதிருந்ததோ இட் வாஸ் இம்பாசிபிள் ஃபார் யூ டு பிகம் ரைச்சியஸ். இவராலே பை ஹிம் யூ ஆர் மேட் ரைச்சியஸ் and you are justified. Manukulam impossibility endra oru kaaryathai than sandhikka mudiyum. Kaaranam aadi manushan thannudaiya menmaiyai pisaasukku vittru pottan. Hallelujah. We had lost our forefather had just sold it to demons. எவ்வளோ ஒரு மகிமையான ஒரு அனுபவம் பாருங்கள், மகிமையான ஒரு அதிகாரம், தேவ மகிமை. எல்லாரும் பாவம் செய்து ஏகமாய் கெட்டு போனார்கள் போட்டிருக்கு. அதிகாரத்தை இழந்து அடிமைகளாயிருந்தது. A person of authority is now a slave to somebody. இதுபோல ஒரு கொடுமையான காரியம் நம்ம பார்க்க முடியாது. மனுக்குலத்துக்கு நேரிட்டதான சம்பவம் பாருங்கள். அவன் அதிகாரத்தை பறித்து கொண்டான். ஆக அடிமைகளாக மனுக்குலம் மாறினது. தானாகவே அந்த மனுக்குலம் விடுதலை பெற முடியுமா என்று யோசித்தாலும் கூடாத காரியம். இட் இஸ் இம்பாசிபிள் ஃபார் மேன் டு கம் அவுட் ஆஃப் தி ஸ்லேவரி ஆஃப் திஸ் ஆஃப் சேட்டன் அன்லெஸ் அதர்வைஸ் காட் ஆல்மைட்டி கம்ஸ் ஃபார் ரெஸ்கியூ. அன்லெஸ் அதர்வைஸ் தி ஆல்ஃபா அண்ட் ஒமேகா, அன்லெஸ் அதர்வைஸ் யாவே comes to the rescue of man. Hallelujah. Vandar paarenga indikulla prasangathai naan ipdi prasangam panna koodad, adutha varsham marubadi idhe prasangathai seiven. Anal indiki pandigai engiradhanaala ungalaude yekkathai anusarithu surukkamaga pogren. I have to enact here, then show you the glory of his coming, the magnificence of his glory, the plan of God. Tatrupamaga nadithu kaattum bolan, wow, our life is changed. Hallelujah. அதிகாரத்தோடு இருக்கும்படிக்கும் அதிகாரத்தில் அல்லேலூயா ஸ்தோத்திரம் பல காரியங்களை செய்யும்படிக்கு சிருஷ்டிக்கப்பட்டதான மனுக்குலம் அடிமையாய் உட்கார்ந்திருக்கிறது. அன்லஸ் எலோஹிம், அன்லஸ் எல்ஷடாய், நீங்கள் எவைகளிலிருந்து விடுதலையாகி நீதிமான்கள் ஆக்க படக்கூடாது இருந்ததோ. நீதிமான்கள் ஆக்கப்பட வேண்டுமானால் முதலாவது வர வேண்டியது ஒரு விடுதலை. விடுதலை ஆகி நீதிமான்கள் ஆக்கப்படுது. மனம் திரும்பி ஞானஸ்நானம், ரட்சிக்கப்பட்டு மனம் திரும்பி நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ளுதல், விடுதலை ஆகி
அந்த விடுதலை ஆனது நிமித்தம் அந்த க்ஷணத்தில் நீதிமான்களாக்கப்படுகிறோமே, நீங்கள் எவைகளில் நின்று நீங்கள் விடுதலையாகி நீதிமான்களாக்கப்படக்கூடாது இருந்ததோ இவராலே. அது ஒரே ஒரு வார்த்தையை செலிப்ரேட் பண்ணும்படி தான் நீங்கள் வந்திருக்கோம். ஒரு 40 நிமிஷம் அவ்வளவுதான். தட்ஸ் ஆஸ் சிம்பிள் ஆஸ் தட். இவராலே ஹல்லேலூயா. ஒவ்வொருடைய உள்ளங்களும் சொல்லணும், இயேசு கிறிஸ்துவினாலே. வேடனுடைய கண்ணிக்கு குருவி தப்பினது போல என் ஆத்துமா தப்பிற்று. ஹல்லேலூயா. பூமியில் பாடுகள் இருக்கலாம், சஞ்சலங்கள் இருக்கலாம், வேதனைகள் கண்ணீர்கள் இருக்கலாம், வாழ்க்கையில் அப்படிப்பட்ட அனுபவங்கள் வந்தாலும் கூட நம்முடைய ஆத்துமா தப்பிற்று. இவராலே விடுதலையாகி நீதிமானாக்கப்படுகிறான் என்றும் உங்களுக்கு தெரிந்திருக்க கடவுது என்றால் எவ்வளவு நிச்சயம் உள்ளவனாய் அவன் பிரசங்கம் பண்ணியிருக்கிறான் பாருங்கள். நிச்சயம் உள்ளவனாய் வாழணும், நிச்சயம் உள்ளவனாய் ஊழியம் செய்ய வேண்டும். அல்லேலூயா. பேசணும், நிச்சயம் உள்ளவனாய் வாழணும், நிச்சயம் உள்ளவனாய் பேச வேண்டும். ஹல்லேலூயா. இன்று மறித்தால் நீ எங்கே போவாய் என்கிறதான ஒரு பெரிய கேள்விக்கு இந்த பூமியில் இருக்கிற ஒவ்வொரு மனுஷனும் பதில் ஒரு சொல்லியே ஆக வேண்டும். அப்படி சொல்ல தெரியலைன்னு சொன்னால் அவனுக்கு நிச்சயம் இல்லை என்று அர்த்தம். பவுலடிகள் சொல்கிறது போல, நான் நிச்சயம் இல்லாதவனாய் ஓடேன்கிறான். ஐ ஹாவ் எ கோல் அண்ட் ஐ நோ வேர் ஐ ஆம் கோயிங் பிகாஸ் ஐ நோ த ஒன் ஹூம் ஐ பிலீவ். நான் விசுவாசித்திருக்கிறவர் இன்னார் என்று அறிவேன். அவர் யார்? எவைகளிலிருந்து நான் விடுதலையாக்கப்படக்கூடாமல் இருந்து நீதிமான்கள் ஆக்கப்படக்கூடாது இருந்ததோ, நான் விசுவாசித்திருக்கிறவராலே நான் விடுதலையாகி இன்று நீதிமானாக இருக்கிறேன். அல்லேலூயா. எவர்களை நீதிமான்கள் ஆக்கி இருக்கிறாரோ அவர்களை தேவன் மகிமைப்படுத்தியும் இருக்கிறார். மூணு காரியங்கள் சொல்லிட்டு கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் உங்களை அனுப்பிவிடுகிறேன், ஆசீர்வதித்து அனுப்பிவிடுகிறேன். ரோமர் 6வது அதிகாரம் முதலாவதாக நாம் பார்க்கிறது 14வது வசனம். ரோமன்ஸ் சாப்டர் 6 வெர்ஸ் 14. நீங்கள் நியாயப்பிரமாணத்திற்கு கீழ்பட்டு இராமல் கிருபைக்கு கீழ்பட்டிருக்கிறபடியால் பாவம் உங்களை மேற்கொள்ள மாட்டாது. இன்னும் ஒரு முறை என்ன செய்யலாம், இந்த வசனத்துக்கு கொஞ்சம் நம்முடைய அட்டென்ஷனை, நம்முடைய கவனத்தை செலுத்தி வாசித்துடலாம். அல்லேலூயா. நீங்கள் இராமல் கிருபைக்கு கீழ்பட்டிருக்கிறபடியால். என்னத்துக்கு நான் இப்படி துடிக்கிறேன் அப்படின்னா, இங்கே ஆக்ட் பண்ணி காட்டினா ஒழியே இதனுடைய மகத்துவம் புரியாது. அது எப்படியாவது காட்டி உங்கள் கண்களுக்கு முன்பாக ஒரு ட்ராமா போட்டாவது அனுப்பிடணும்னு. நேரம் காரணம் இல்லாதனால தான் அதை செய்யலான. ஒரு அருமையான வசனம், கிருபைக்கு கீழ்பட்டிருக்கிறபடியால். இன்று நாம் தேவ கிருபைக்கு கீழே உட்கார்ந்துருக்கிறோம். நம்ம மேலே தேவ கிருபை மேகத்தை போல இருக்குதுங்க. ஹல்லேலூயா. அந்த கிருபை என்கிறதான ஒரு நிழல், அந்த கிருபை என்கிறதான ஒரு மேகம், அந்த கிருபை என்கிறதான ஒரு பாதுகாப்பு. அந்த பாதுகாப்பு நம்மேல் இருப்பதுனாலே பாவம் நம்மை மேற்கொள்ள முடியாது. அதர்வைஸ் சின் வில் டெஸ்ட்ராயஸ். எவைகளிலிருந்து நீங்கள் விடுதலை பெற முடியாதோ, ஒரு மனுஷன் பாவத்திலிருந்து விடுதலை பெற முடியவே முடியாது. Unless Jesus Christ comes in his life. ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் இயேசு கிறிஸ்து குறுக்கிடாவிட்டால் அவன் பாவத்தில் நிலைத்திருப்பான். It is impossible for a man to cleanse himself.
தன்னைத்தானே ஒரு மனுஷன் சுத்திகரித்துக் கொள்கிறது அவனுக்கு முடியாத காரியம். இன்று மூன்று முடியாத காரியங்களை தேவன் முடிக்க வைத்தார் என்று கொண்டாடி நாம் விடைபெறுகிறோம். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். நம்மாலே போராடுகிற பாவத்தை ஜெயிக்க நமக்கு பலன் கிடையாது. அல்லேலூயா. The grip of sin is so strong. பாவத்துடைய அந்த பிடி, இட் இஸ் வெரி டிஃபிகல்ட் ஃபார் மேன் டு கம் அவுட் ஆஃப் இட். மனுஷன் தன்னைத்தானே விடுதலையாக்கி கொள்ள முடியாதே. ஹல்லேலூயா, ஆமென், ஹல்லேலூயா. பாவங்கள் எத்தனையோ நினைத்தாரும், பாவங்கள் எத்தனையோ நினையாதிருந்தாரே, பாவங்கள் எத்தனையோ பாழான நோயை அகற்றி குணமாக்கி, பாழான நோயை அகற்றி குணமாக்கி, பாரினில் வைத்த மகாதயவை எண்ணாளுமே துதிப்பா, என்னாத்துமாவே நீ என்னாளுமே துதிப்பா. மறுபடியும் பாடுவோமா? பாவங்கள் எத்தனையோ நினையாதிருந்தரும், பாவங்கள் எத்தனையோ. சொல்லுவோமா? பாவங்கள் கைதட்டி பாடுங்க. அல்லேலூயா. நினையா தீருந்தாரும், பாவங்கள் எத்தனையோ பாழான நோயை அகற்றி குணமாக்கி, பாழான நோயை பாரினில் வைத்த மகாதயவை நீ என்னாளுமே துதிப்பா, என்னாத்துமாவே நீ என்னாளுமே துதிப்பா. இந்நாள் வரையிலே உன்னதன செய்த என்னில்லான மறவாதே, என்னாளுமே துதிப்பா, என்ன. அல்லேலூயா. ஓ மன்னிப்பும் மாட்சிமையா மாதேவன் அருளும், மன்னிப்பும் மாட்சிமையா என்னுவாயோ கிழக்கும் மேற்கும் தூரமே, என்னுவாயோ. ஹல்லேலூயா. மண்ணில் உன்னர் பாவம் மகன்ற தூரமே, என்னாளுமே துதிப்பா, என்னாத்துமாவே நீ என்னாளும். ஹல்லேலூயா. வரையிலே உன்னதன செய்த என்னில்லா நன்மைகள் யாவும் மறவாதே, என்னாளுமே என்னாத்துமாவே நீ என்னாளுமே துதிப்பா. ஹல்லேலூயா. கையும் மெய்யுமாய் பிடிக்கப்பட்டாளாம் ஒரு மகள். பா, தான் செய்த ஒரு தப்புக்காக விடுதலை பெற வழி இல்லை, விடுதலை பெற வழி இல்லையே, என்ன செய்ய? ஏதோ செய்து விட்டாள். உடனே ஒரு முக்கூட்டம் வந்தது பாருங்க, கையும் மெய்யுமாய் பிடிச்சிக்கிட்டாங்களாம். இப்போ தான் பிடிச்சிருப்பாங்க போல இருக்குது. ஏன் இதுக்கு முன்னால் அந்த அம்மா செய்த பாவத்தை கண்டுபிடிக்கிறது? ஒரு சான்ஸ் கிடைச்சோன்னே மனுஷன் எவ்வளவு தான் பாவியாக இருக்கிறான் என்று அறிந்தும் கூட
நீதிமானாய் காட்டுகிற கூட்டம். ஆண்டவர் எவ்வளவு பெரிய இரக்கத்தின் சிகரமாக இருந்தால், ஹல்லேலூயா, நீ இனி பாவம் செய்யாதே, இனி பாவம் செய்யாதே. இந்த பாவத்தின் விளைவாய் வந்ததானே ஒரு கோர வியாதி. ஒரு மனுஷனை ஒரு குளத்து பக்கத்தில், பெதஸ்தா என்கிற குளத்து பக்கத்தில் படுக்க வச்சிருச்சு. ஹல்லேலூயா, வழி உண்டா? அந்த பாவத்தின் விளைவு. இயேசு சுகமாக்கின பிறகு ஒரு வார்த்தையை சொன்னாராம், இனி பாவம் செய்யாதே, உன் பாவம் இந்த வியாதியை கொண்டு வந்திருக்கிறது, இனி செய்யாதே. ஆண்டவர் எப்போ பார்த்தாலும் ஒரு வார்த்தையை அழகாய் சொல்லுகிறதற்கு தயங்கவும் மாட்டார், கூச்சப்படவும் மாட்டார், சோர்ந்து போகவும் மாட்டார். அந்த ஒரு வார்த்தை, இனி பாவம் செய்யாதே. அந்த வார்த்தை எதனால் வந்தது, எப்படி சொல்ல முடிந்தது? அதுக்கு பேர் தான் கிருபை. அதுக்கு பேர் தான் கிருபை. நியாயப்பிரமாணம் அப்படி சொல்லுமா? செங்கலை கொடுக்கும், வைக்கோலை கொடுக்காது. நீதான் கொண்டு வரணும், நீதான் கட்டணும். கட்டாட்டின ஒரு சின்ன ஒரு மில்லி மீட்டர் தப்பான பட்டுன்னு அடிக்கும். ஒரு நாளும் ரட்சிக்கப்பட முடியாது. நீ எப்படி வேலை செய்ய முடியும்? எகிப்து தேசத்தில் ஜனத்தை, தேவ ஜனத்தை கொடுமையாய் நடத்தினார்களா? செங்கலை அறுக்க வேண்டுமா? வைக்கோலை அவர்களே கொண்டு வர வேண்டுமா? கட்டடம் அவர்களே கட்ட வேண்டுமா? ஒரு நாள் ஒரு நிமிஷம் வேலை நிறுத்தக்கூடாதாம். அல்லேலூயா. ஒரு நிமிஷம் உட்காரக்கூடாது. சக்கரத்தை போல வேலை செய்து கொண்டே இருக்க வேண்டும். ஆளோட்டிகளை வைத்து கொடுமைப்படுத்தினார்கள். கிருபை என்பது வேலை செய்ய உதவி செய்கிறது மாத்திரமல்ல, விழுந்த பிறகு தூக்கி விடுகிறது. தேவ கிருபை தூக்கிவிட்ட கிருபை. அல்லேலூயா. அந்த கிருபைக்கு நீங்கள் உட்பட்டு இருக்கிறபடியால் இந்த பாவத்தின் தண்டவாளங்கள் வண்டவாளங்கள்லாம் உங்களுக்கு பலிக்காதுன்னார். அல்லேலூயா. ஆமென். நாம் விடுதலை உள்ள ஜனங்கள். நினைத்தால் நாம் பாவத்துக்குள்ளே போகலாம். பாவம் செய்யணும்னு நினைச்சா பாவத்துக்குள்ளே போகலாம். ஆனால் வேத வாக்கியம் சொல்லுகிறது, பவுலடிகள் தொடர்ந்து பேசும்போது சொல்லுகிறார் 15வது வசனத்தில், இதனால் என்ன? நாம் நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்ப்பட்டிராமல் கிருபைக்கு கீழ்ப்பட்டிருக்கிறபடியால் பாவம் செய்யலாமா? கூடாதே. இவரால் விடுதலையாக்கப்பட்ட பின்பு பாவம் செய்ய கூடாதே. ஹல்லேலூயா. மரணத்துக்கு ஏதுவான பாவங்களானாலும், நீதிக்கு ஏதுவான கீழ்ப்படிதலுக்கானாலும், எதற்கு கீழ்ப்படியும்படி உங்களை அடிமைகளாக ஒப்பு கொடுக்கிறீர்களோ அதற்கே கீழ்ப்படுகிற அடிமைகளாய் இருக்கிறீர்கள் என்று அறியீர்களா? தேவ கிருபை, the grace of Almighty God, the grace of Yahweh, நம்மை பாவத்திலிருந்து விடுதலை ஆகும்படிக்கு நமக்கு உதவி செய்தது, பலன் தந்தது, தூக்கி விட்டது. பிரியமானவர்களே, அதர்வைஸ் இட் இஸ் இம்பாசிபிள். குடிய விடணும்னு ஆசையாக தான் இருக்குது சார்ன்னு சொல்கிறாங்க. விட முடியல சார். ரீஹாபிலிட்டேஷன், அந்த குடிய, சாரி நாட் ரீஹாபிலிட்டேஷன், அந்த குடியை விடுகிறதான சென்டர்ஸ் இருக்குது, டிஅடிக்ஷன் சென்டர்ஸ்ன்ட்டு. அதுக்கெல்லாம் கூப்பிட்டு போகிறாங்க. எப்படியோ கஷ்டப்பட்டு அப்படி பண்ணி இப்படி பண்ணி ஒரு டிசிப்ளின்குள்ளே வந்து ஆவது அதை குடியை விட்டுடலாமான்னு ஒரு ட்ரை பண்ணுறாங்க. ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்னு சொல்ல முடியலையே. ஏதோ ஒன்று ரெண்டு பேர், அதுவும் உள்ள அந்த வேர் இருக்கும், வெளியில் தான் அது தெரியாது. மறுபடியும்
துளிர்க்கும்போது வட்டியோட சேர்ந்து குடிச்சிட்டு வர்றானே மனுஷன். இட் இஸ் இம்பாசிபிள் ஃபார் மேன். இவரால் ஹலலூயா. ரெண்டாவதாக நாம் பார்த்து சீக்கிரமாக போகிறோம். ஹலலூயா. ரோமர் 8வது அதிகாரத்தில் 2-3 ஆகிய வசனங்கள். கிறிஸ்து இயேசுவினாலே ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம் என்னை பாவம் மரணம் என்பவைகளின் பிரமாணத்தின் என்று விடுதலை ஆக்கிற்றே. அதெப்படி எனில் மாம்சத்தினாலே பலவீனமாயிருந்தால் நியாய பிரமாணம் செய்யக்கூடாததை தேவனே செய்யும்படிக்கு தம்முடைய குமாரனை பாவ மாம்சத்தின் சாயலாகவும் பாவத்தை போக்கும் பலியாகவும் அனுப்பி மாம்சத்திலே பாவத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்த்தார். சந்தோஷம், நல்லா வாசித்தீங்க. அதில் ரெண்டு வார்த்தைகளை நாம் பார்க்கலாம். ஒன்று விடுதலையாக்கி போட்டிருக்குதா? என்ன போட்டிருக்குது? என்னை பாவம் மரணம் என்பவைகளின் பிரமாணத்தின் நின்று விடுதலையாக்கிற்று. எவைகளினால் நீங்கள் விடுதலையாக்கப்படக்கூடாதிருந்ததோ, இங்கே மறுபடியும் விடுதலை. ஹல்லேலூயா. நீங்கள் இவராலே. இன்னைக்கு நீங்கள்லாம் வெளியில் போகும்போது ஒரே ஒன்று ஞாபகத்தில் வச்சுக்கணும், இவராலேங்கிற வார்த்தை. கர்த்தராலே, இயேசுவினாலே விடுதலை பெற்றேன். அப்போ வசனம் மறுபடியும் என்ன சொல்லுதான்? ஹல்லேலூயா. பிரமாணத்தின் நின்று பாவம், அடுத்து வர்றது என்னன்னா மரணம். இட் இஸ் இம்பாசிபிள். த கிரிப் ஆஃப் டெத், முதல்ல கிரிப் ஆஃப் சின், பாவத்தினுடைய பிடி, ரெண்டாவது பிடி மரணத்தின் பிடி. ஹல்லேலூயா. பூமியில் பிறந்த அத்தனை மனுஷர்களையும் மரணம் ஆண்டு கொண்டது என்று வாசிக்கிறார். இதனுடைய உண்மையான விளக்கங்கள் அடுத்த பிரசங்கத்தில் தான் உங்களுக்கு கிடைக்கும். ரொம்ப ஃபாஸ்ட்டாக போகிறேன். மரணப்பிடி. ஹல்லேலூயா. மரணப்பிடி, மரண பயம், ஜீவ காலமெல்லாம் மரண பயத்தில் மனுஷர்கள் அடிமைப்பட்டிருக்கிறார். எனக்குள்ளே இருந்தது, நான் ரட்சிக்கப்பட்டதுக்கு முன்னால் எனக்குள்ளே பயங்கரமான மரண பீதி, ரொம்ப மரண பயம். என்னுடைய வீட்டாருக்கு மரண பயம். நான் ரட்சிக்கப்பட்ட பிறகு என்னுடைய சித்தி அத்தை அவர்கள் கூப்பிட்டு எனக்காக ப்ரே பண்ணுன்னாங்க, எனக்காக ஜெபம் பண்ணு. என்ன அத்தை, எதுக்காக ஜெபம் பண்ணணும்னு சொல்லுங்கள். அவங்களுக்குள்ள ஒரு விசுவாசம் வந்தது. என் மாமா தான் என்னை வந்து கிண்டல் பண்ணிகிட்டே இருப்பார். எங்கள் அத்தையை மேரி மேரி அப்படின்னு கூப்பிடுவாங்க, சும்மா கிண்டலுக்கு. ஹல்லேலூயா. அவங்க பேர் வேறு, அவர் தெரிஞ்சதெல்லாம் ஒரே ஒரு பேர் மேரி தான். கிண்டல் பண்ணி கூப்பிட்டுக்கிட்டே இருப்பாங்க, நாங்களும் சிரிச்சிக்கிட்டுருப்போம். ஆனால் அவங்க ஒரு நாள் ரகசியமாக என்னை கூப்பிட்டு எனக்காக ப்ரே பண்ணுவியான்னாங்க. என்னத்தான்னு கேட்டேன். எங்கள் அப்பாவுக்கு சொந்த தங்கச்சி அவங்க. மரண பயமாக இருக்குடாங்கிறாங்க. அவங்க வாயிலேருந்து அவங்களுக்கு அந்த வார்த்தை வந்துச்சு பாருங்கள். மரணம் பயமாக இருக்குது, மரணம் பயம், மரணம் பயங்கிறாங்க. அப்போ தான் நான் சொன்னேன், அத்தை நீங்கள் இயேசுவை ஏற்றுக்கொள்ளணும், அவரால் தான் இந்த பயத்தை நீக்க முடியும். ஹல்லேலூயா. அவரால் தான் விடுதலையாக முடியும். அவர் சின்சியராய் ஆண்டவரில் விசுவாசிக்கிற ஒரு அருமையான அத்தை அவர்கள். ஹல்லேலூயா. அந்த மரண பயத்திலிருந்து யார் என்னை விடுதலையாக்கக்கூடும், பாவத்திலிருந்து யார் என்னை விடுதலையாக்கக்கூடும் என்று ஒரு பவுல் கதறினான். எனக்குள்ளே வேறொரு பிரமாணம் இருக்கிறதை பார்க்கிறேன், அது பாவ பிரமாணம். நான் விடுதலையாக்க முடியவில்லை, நான் நல்லவனாக இருக்க ஆசைப்படுகிறேன், என்னால் முடியல. எதை செய்யணும்னு நினைக்கிறேனோ அதை செய்ய முடியல, எதை செய்யக்கூடாதுன்னு நினைக்கிறேனோ அதையே செஞ்சு தொலைக்கிறேன் நான். சை கசந்து கொண்டான் அல்லவா. ஆனால் அவன் சொல்லுகிறான், இவராலே நான் விடுதலையானேன். ஹல்லேலூயா. இன்றைக்கு விடுதலையாக்கப்பட்ட கூட்டம் பூமியிலே உண்டு. இவர்கள் அந்த கூட்டம் தேவனால் விடுதலையானவர்கள். ஹல்லேலூயா. அடுத்து மரணம், த கிரிப் ஆஃப் டெத். இயேசு கிறிஸ்து தம்முடைய சரீரத்தில் மரணத்தை ஏற்றுக்கொண்டதினால் மரத்திலே தூக்கப்பட்டவன் எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி இயேசு கிறிஸ்துவானவர்
நியாயப்பிரமாணத்தின் சாபத்துக்கு நம்மை நீங்களாக்கி விட்டார் என்று எழுதியிருக்கிற வசனத்தின்படி தமது மாம்சத்தில் மரணத்தை சுமந்தபடினாலே மரணத்தின் பிடி நம்மேல் தளர்ந்தது. அது ஒருபோதும் இனி அந்த பிடி இருக்காது. அல்லேலூயா. கொஞ்சம் கொஞ்சமாக தளர்வுகள் கிடையாது. கொரோனா நாட்கள் மாதிரி முழு ஒரு அடைப்பு இருக்கும்போது நமக்கு எவ்வளோ கஷ்டமாக இருந்தது பாருங்கள். அது கொஞ்சம் கொஞ்சமாக ரிலாக்ஸ் பண்ணி விட்டால் நமக்கு நிம்மதி மூச்சு விட்டோம் பாருங்க. இன்றைக்கி இவ்வளோ பேர் உட்கார்ந்து ஆராதிக்கிறோமே தேவ கிருபையில். வீடுகளில் உட்கார்ந்து ஆன்லைனு பெண்லைன்னு உட்கார்ந்துட்டு ஆன் என்னையா இது வேடிக்கையாக சொல்கிறேன். இது என்னது இது? அவன் எங்கே இருப்பானோ போவானோ தூங்குவானோ படுத்துருப்பானோ டீ குடித்து பார்ப்பானோ இல்லை எண்ணெய் வெங்காயம் வச்சு சாப்பிட்டுக்கிட்டு பார்த்துக்கிட்டு இருக்கானோ தெரியாதப்பா. அல்லேலூயா. அல்ல ரெண்டு நிமிஷம் பார்த்துட்டு டப்புன்னு ஆஃப் பண்ணி விடுவானோ? அப்படி அல்ல. இந்த ஒரு ஒழுங்கை கெடுப்பதற்காக பிசாசு பண்ண வேலையை பார்த்தீங்களா? அல்லேலூயா. அந்த ரிலாக்ஸேஷன் வரும்பொழுது நமக்கு எவ்வளவு ஆனந்தமாக இருக்குது. அதுபோல் பாவம் மரணம் என்கிற பிடி தளர்ந்ததுனால் இனி அது ஒருபோதும் நம்மை பிடிக்க முடியாது. அல்லேலூயா. விடுதலை பெற்றவர்களுடைய அந்த ஆனந்தம் வித்தியாசங்க. ஹல்லேலூயா. நம்ம நடிக்கவும் முடியாது, அதை மேனுஃபேக்சர் பண்ணவும் முடியாது, உருவாக்கவும் முடியாது, அதை அனுபவிக்க வேண்டும். பிரைஸ் தி லார்ட். ஆமென். மரணமே உன் கூரங்கே, பாதாளமே உன் ஜெயம் எங்கே? நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் ஜெயம் கொடுக்கிற பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம். விடுதலையாக்குகிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். அந்த ஒரு வார்த்தை விடுதலை ஆக்கிற்றே கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அது எப்படி எனில், மாம்சத்தினாலே பலவீனமாக இருந்த நியாயப்பிரமாணம் செய்யக்கூடாததை தேவனே செய்யும்படிக்கு தம்முடைய குமாரனை பாவ மாம்சத்தின் சாயலாகவும் பாவத்தை போக்கும் பலியாகவும் அனுப்பி மாம்சத்திலே பாவத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்த்தார். எவைகளை செய்யக்கூடாதிருந்ததோ அதை இயேசு செய்தார். எவைகளில் நின்று நீங்கள் விடுதலையாக்கப்படக்கூடாதிருந்ததோ, நீதிமான்களாக்கப்படக்கூடாதிருந்ததோ, இவராலே. ஹல்லேலூயா. இனி கடைசியாய் எபிரேய புஸ்தகத்தில் 2வது அதிகாரத்தில் 14வது வசனம். எபிரேய புஸ்தகம், த புக் ஆஃப் ஹீப்ரூஸ் chapter 2 verse 14. ஆதலால் பிள்ளைகள் மாம்சத்தையும் உடையவர்களாய் இருக்க அவர்களைப் போல இரத்தத்தையும் உடையவரானார். மரணத்துக்கு அதிகாரியாகிய பிசாசானவனை தமது மரணத்தினாலே அழிக்கும்படிக்கும். இட் இஸ் இம்பாசிபிள் டு டெஸ்ட்ராய் த டெவில் அன்லஸ் இம்மானுவேல் டெஸ்ட்ராய்ஸ். ஹல்லேலூயா. கம் ஆன், லெட்ஸ் ப்ரேஸ் தி லார்ட். லெட்ஸ் என்ஜாய் காட். லெட்ஸ் என்ஜாய் the name Emmanuel. Hallelujah. Let's enjoy the name Jesus. Jesus. Unless Jesus destroys, it is impossible to be free from the grip of the devil. பிசாசின் பிடியிலிருந்து மனுக்குலம் விடுதலை பெறுகிறது. இம்பாசிபிள். குண்டு சட்டியில் குதிரை ஓட்டுறான்னு நம்ம ஊரில் ஒரு பழமொழி இருக்கும். யார் அதை உருவாக்குனாங்களோ எனக்கு தெரியாது, ஆனால் கரெக்டாக தான் செஞ்சுருக்குறாங்க. சர்க்கஸில் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய கூண்டு இருக்கும் பாருங்கள், அதுக்குள்ளே ஒருத்தர் பைக்கு, அந்த பைக்கு சத்தமே வேறு மாதிரி பண்ணி டிர்னு போயிட்டே இருப்பார் குரங்கு மாதிரி. அல்லேலூயா. என்ன டைரக்ஷனில் போவார், அது பண்ணுவார் இது பண்ணுவார். என்ன தான் ஓட்டு சாமி,
அதுக்குள்ளே தான் ஓட்டுவேன், வேறு வெளியில் வர முடியாது. ஒரு மனுஷன், அந்த மனுஷனுக்கு ஒரு வேளை மனசு வெறுத்து வச்சுக்குவோமே, சர்க்கஸ் அந்த மனுஷனுக்கு அது எவ்வளோ நேரம் ஓட்டுவான்? கிறிஸ்மஸ் அன்னைக்கு சந்தோஷமாக சொல்லுவீங்கன்னு பார்த்து ஏதோ ஞாயிற்றுக்கிழமை தான் வாயை மூடிட்டு உட்காந்துருப்பீங்க, இன்றைக்காவது வாயை திறப்பீங்கன்னு பார்த்தா வாயை மூட சொல்லிட்டார்ல. அந்த அந்த ஆசாமி எவ்வளோ நேரம் ஓடுவாங்க அப்படி? ஆ, மிஞ்சி மிஞ்சி போனால் ஒரு 5 நிமிஷம் சொல்லாமல் கொள்ளாமல் வெளியில் போட்டு போட்டு உன் வாழ்க்கையே எப்படி ஓட்டுறான்னா எப்படி இருக்கும்? பைத்தியம் பிடிச்சிடும் அவனுக்கு. வெளியில் போகணும், நாம்மா வெளியில் போகணும், வெளியில் போகணும், வெளியில் போகணும். அதுபோல் பிசாசின் பிடியிலிருந்து மனுஷன் வெளியில் வருவது அவனுக்கு கூடாத காரியம். தேவனோ அவனை லேசாய் விட்டு வைக்கலை. வேதவாக்கியத்தின்படி தமது மரணத்தினாலே ஹி டெஸ்ட்ராய்டு, அழித்து போட்டார். தமது மரணத்தினால் என்ன செய்தாரா? மரணத்தினால் என்ன செய்தார்னா பிசாசே இல்லை, ஹி டெஸ்ட்ராய்டு, அழித்தார். சொல்லுங்கள், வாயை திறந்து நீங்கள் சொல்லுவோம். அழித்தே போட்டார். 3 வார்த்தைகளை சொல்கிறேன் கேளுங்க. பாவத்தை பரிகரித்தார், ரைட்டுங்களா? மரணத்தை ஜெயித்தார், பிசாசை அழித்தார். என்ன ஞாபகத்தை வச்சுக்கிங்களா? நான் மறுபடியும் அடுத்த வருஷம் இந்த பிரசங்கத்தை பண்ணுவேன், அப்போ கேட்பேன். பாவத்தை பரிகரித்தார், மரணத்தை ஜெயித்தார், அழித்தார். மூணுமே மோசமான காரியங்கள் மனுஷனுக்கு. 3 காரியத்தினால அடிமைப்பட்டவனாய் கூண்டுக்குள் கிடக்கிற இந்த ஒரு மனுக்குலத்தை இவராலே விடுதலையாகி, அப்படியானால் பாவத்திலிருந்து விடுதலை, மரணத்திலிருந்து விடுதலை, பிசாசிலிருந்து டோட்டலா ஃப்ரீ. டோட்டல், டோட்டல் கால்கேட்டு டோட்டல்னு விற்கிறாங்க. ஏன்னா அது கூட தெரியலையா பாஸ்டர், நாங்கள்லாம் குச்சி வச்சு தான் வளர்க்குவோம், குச்சி காலம்லாம் போயிடுச்சியா? ஹல்லேலூயா, டோட்டலி ஃப்ரீ, ஹல்லேலூயா. இனி அடிமைப்பட முடியாது. அந்த ரட்சிப்பின் அதிபதி நம்முடைய உள்ளத்தில் தங்கியிருப்பது ரகசியமாக, மகிமையின் நம்பிக்கையாய் தங்கியிருப்பது அந்த ரகசியம். ஹலெலுயா. நமக்கு இவ்வளவு விடுதலை தந்த தேவனுக்கு நீங்கள் எவைகளில் நின்று விடுதலை ஆகி நீதிமான்களாக்கப்பட கூடாதிருந்ததோ அவைகளை இவராலே விடுதலையானீர்கள். ஹலெலுயா. நீதிமான்கள் விடுதலை ஆகி நீதிமான்களாக்கப்பட்டீர்கள் என்று உங்களுக்கு தெரிஞ்சிருக்க வேணும். தட் இஸ் அன் என்ஜாய்மெண்ட். ஹலெலுயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ரட்சண்ய கொம்பு இயேசு என் வாழ்வில் வந்ததா, ரட்சண்ய பாடல்கள் எந்த நாவில் வந்தது, ரட்சண்ய பாடல்கள் எந்த நாவில் வந்தது, ரட்சிப்பு வந்தது, பெரும் மகிழ்ச்சியை தந்தது, ரட்சிப்பு வந்தது, பெரும் மகிழ்ச்சியை தந்தது, சமாதானம் தந்தது, துதி பாடலும் வந்தது, சமாதானம் வந்தது, துதி பாடலும் வந்தது. ஆஹா, ரட்சண்ய கொம்பு இயேசு என் வாழ்வில் வந்ததா, ரட்சண்ய பாடல்கள் எந்த நாவில் வந்தது, ரட்சண்ய பாடல்கள் எந்த நாவில் வந்தது, புது ஜீவன் வந்தது, புது வாழ்வம் தந்தது, நித்திய ஜீவன் வந்தது, நித்திய வாழ்வும் வந்தது, ஜெயமும் வந்தது, ஜெய துணியும் முழங்க செய்தது,
விடுதலை வந்தது ஜெயதொனியும் தந்தது ஓஹோ ரட்சண்ய கொம்பு இயேசு என்றும் வழி வந்ததா ரட்சண்ய பாடல்கள் எந்த நாவில் வந்தது ரட்சண்ய பாடல்கள் எந்த நாவில் வந்தது இருளும் அகன்றது ஜீவ ஒளியும் வந்தது இருளும் அகன்றது ஜீவ ஒளியும் வந்தது மனதில் மறுரூபம் வெளிச்சம் வந்தது மனதில் மறுரூபம் வெளிச்சம் வந்தது ரட்சண்ய கொம்பு இயேசு என் வாழ்வில் வந்ததா ரட்சண்ய பாடல்கள் எந்த நாவில் வந்தது ஆஹா ரட்சண்ய கொம்பு இயேசு என் வாழ்வில் வந்ததா ரட்சண்ய பாடல்கள் எந்த நாவில் வந்தது ரட்சிப்பு வந்தது பெரும் மகிழ்ச்சியை தந்தது ரட்சிப்பு வந்தது பெரும் மகிழ்ச்சியை தந்தது சமாதானம் வந்தது துதி பாடலும் வந்தது தேவ சமாதானம் வந்தது துதி பாடலும் வந்தது ரட்சண்ய கொம்பு இயேசு என்றன் வாழ்வு ஹல்லேலூயா இந்த மூன்றிலிருந்து விடுதலை பெற்றவர்கள் ரட்சண்ய கொம்பு இயேசு என்றன் வாழ்வில் வந்ததா ரட்சண்ய பாடல்கள் என்றன் நாவில் வந்தது ஆஹா ரட்சண்ய பாடல்கள் மகா பரிசுத்தமும் நீதியும் இரக்கமும் நிறைந்த எங்கள் பரலோக பிதாவே ஹல்லேலூயா அப்பா எல்லாரும் ஆண்டவர் முகத்தை நோக்கி தெய்வமே எங்கள் பிதா பட்சபாதம் இல்லாமல் நியாயந்திருக்கிறவரை நீங்கள் பிதாவாக தொழுது கொள்ளுகிறபடியினால் என்று எழுதியிருக்கிறது நாம் தொழுது கொள்ளுகிறவர் பட்சபாதம் இல்லாமல் நியாயம் தீர்க்கிற தேவனாகிய நம்முடைய பிதா He is my God, my Maker, my Shepherd, my Redeemer and my soon coming Bridegroom. Hallelujah! The Bridegroom of the Church. அப்பா பிதாவே இப்போதும் ஆண்டவரே இந்த பண்டிகையின் நாளிலே கர்த்தருடைய பிள்ளைகளாய் இவ்வளவு பேர் குடும்பம் குடும்பங்களாய் சந்தோஷமாய் புது ட்ரெஸ் எல்லாம் போட்டுட்டு ஆண்டவரே எங்கள் இயேசு ராஜாவை முன்னிட்டு தானே நாங்கள் எங்களுக்கு ஒரு மனமகிழ்ச்சி இயேசு ராஜாவை முன்னிட்டு தானே எங்களுக்கு ஒரு புது ட்ரெஸ்ஸு இயேசு ராஜாவை கொண்டாடும்படி ஏன் புது ட்ரெஸ்ஸு போடக்கூடாது ஹல்லேலூயா ஏனப்பா இனிப்புகளை கொடுத்து நாங்கள் ஏன் கொண்டாடக்கூடாது ராஜாவே ஹல்லேலூயா இவ்வளவு பெரிய பாக்கியத்தை கொடுத்த தேவனுக்கு பூமியில் கொண்டாட்டம் இல்லையா ஒரு நாளை கர்த்தரங்களுக்கு இந்த தேதியை வைத்திருக்கிறீர் கேலண்டரில் ஒவ்வொரு வருஷமும் இந்த தேதி வரத்தான் போகுதுப்பா நீங்கள் அதை வைத்திருக்கிற அப்படி கொண்டாட உம்முடைய ஜனம் ஒரு செலப்ரேஷனுக்குள்ளாய் வரணும் என்று சொல்லி நீங்கள் வச்சிருக்கிறீங்கப்பா அதுக்காய் நன்றி எங்கள் ஆத்துமாக்களுக்கு நீங்கள் செய்த நன்மைகளுக்காய் எப்படி என்ன சொல்லி துதித்து பாடி கொண்டாடுவோம் ஐயா இனிப்பு வழங்கி கொண்டாடணும்னா இந்த ஒரு காரணம்தான் உண்மையான காரணம் பூமியில் புது ட்ரெஸ்ஸை போட்டு கொண்டாடணும்னா இந்த ஒரு காரணம்தான்ப்பா உண்மையான காரணம் அதை வாழ்க்கையில் மீனிங்கை தந்திங்கப்பா அர்த்தத்தை தந்திங்க அதனால தான் கொண்டாடி கொண்டு இருக்கிறோம் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் நீங்களும் சேர்ந்து எங்களோட கொண்டாடுறீங்களே அதுதான் பெரிய கிருபை ஹல்லேலூயா
எவ்வளவு ஆனந்தம், எவ்வளவு ஆனந்தம். தேவரீர் மகிழ்ச்சியாய், கர்த்தர் மகிழ்கிறீர், எங்களோடு கூட நீர் மகிழ்கிறீர், உம்மோடு கூட நாங்கள் மகிழ்கிறோம். தேங்க்யூல்லா. கர்த்தர் ஆசீர்வதிங்க. அவர்கள் கைகளின் பிரயாசத்தை சாப்பிட பண்ணுங்க. பாக்கியமும் நன்மையும் அவர்களுக்கு உண்டாக ஜெபிக்கிறேன் ஐயா. ஹல்லேலூயா. பாக்கியமும் நன்மையும் உண்டாகட்டும். ஜீவனுள்ள நாளெல்லாம் ஆண்டவரே ஸ்தோத்திரம். தேவ கிருபை சமாதானம் தொடரட்டும் என்று ஜெபிக்கிறேன். ஆசீர்வதியும் ஆண்டவரே. குறைபாடுகள் இருந்தால் தேவன் தயவாய் அவர்களுக்கு எங்களுக்கு மன்னித்து அப்பா அவர்களை சரி பண்ணி பாவம் மரணம் பிசாசை ஜெயித்த தேவ குமாரனாகிய எங்கள் மத்தியஸ்தராம் எங்கள் மணவாளன் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஆண்டவரே இந்த பொல்லாத இந்த காரியங்களுக்கு வாழ்க்கையில் கண்ணீருக்கு காரணமாக இருக்கக்கூடிய சபிக்கப்பட்ட சாத்தானுடைய கிரியைகளை அழித்து போடுவீராக. உன்னை விட்டு வைக்க மாட்டீர் ஐயா. சாத்தானுடைய கிரியைகளை அழிக்கும்படிக்க தேவகுமாரன் வெளிப்பட்டீர். பிசாசின் கிரியைகளை அழிக்கும்படிக்கு வெளிப்பட்டீர் என்று எழுதியிருக்கிறது. அன்றியும் தேவ பக்திக்குரிய ரகசியமானது யாவரும் ஒப்புக்கொள்ளுகிறபடியே மகா மேன்மை உள்ளது என்று எழுதியிருக்கிறது. தேவன் மாம்சத்தில் வெளிப்பட்டார். வெளிப்பட்டதன் காரணம் பாவத்தை பரிகரிக்க, மரணத்தை ஜெயிக்க, சாத்தானை அழிக்க, தமது மரணத்தினாலே அழிக்க. இனி ஒருபோதும் இந்த மூன்றும் எங்களை தொடவே முடியாது, பக்கத்திலே வர முடியாது என்பதற்காய் ஸ்தோத்திரம். ஆனால் பவுலடிகள் சொன்னதை ஞாபகப்படுத்திக் கொள்கிறோம். அப்பா, நாம் இவ்வளவு கிருபைக்கு உட்பட்டிருக்கிறபடினாலே மறுபடியும் பாவம் செய்யலாமா? கூடாதே என்றல்லவா சொன்னார். ஆகவே சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்துக்கும் பாரங்களுக்கும் பாவத்தை உதறி தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்கினவரும் விசுவாசத்தை முடிக்கிறவருமாகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நோக்கி எங்களுக்கு நியமிக்கப்பட்டிருக்கிற ஓட்டத்தில் நாங்கள் பொறுமையோடு ஓடி பரத்தில் கால் அடி எடுத்து வைக்க உதவி செய்தரல வேண்டும் என்று ஜெபிக்கிறார். நாமம் மேம்படுவதாக. இம்மட்டும் கர்த்தர் எங்களோடு கூட இருந்து ஆசீர்வதித்து வழி நடத்தினதற்காக நன்றி செலுத்துகிறோம். எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஸ்தோத்தரித்து பண்டிகை கொண்டாடுகிறோம் பிதாவே. ஆமென், 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 ஆமென். நம்முடைய கர்த்தராக இருக்கிற இயேசு கிறிஸ்துவானவருடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஆளுகையும் ஐக்கியமும் நம் அனைவரோடும் கூட. நம்முடைய மகாராஜா பாவத்தை பரிகரித்த, மரணத்தை ஜெயித்த, பிசாசை அழித்த தேவாதி தேவன் தேவ குமாரன் இயேசு ராஜா வருகிற வரைக்கும் இருப்பதாக. ஆமென். என் ஆத்துமாவே, என் முழு உள்ளமே, ஆமாங்க ஹல்லேலூயா. அவர் செய்த நன்மை பார்த்தீங்களா? ஆ, நன்மைகளை மறவாதே. ஆமா ஆமா, அப்படிதான். ஹல்லேலூயா. ஆமென், ஆமென். Glory to God, glory to God.